أشهد أن محمد رسول الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين أوتوا الكتاب آمنوا بما نزلنا مصدقا لما معكم من قبل أن نطمس وجوها فنردها على أدبارها أو نلعنهم كما لعنا أصحاب السبت، وكان أمر الله مفعولا. إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء، ومن يشرك بالله فقد افترى إثما عظيما. ألم تر إلى الذين يزكون أنفسهم بل الله يزكي من يشاء ولا يظلمون فتيلا. انظر كيف يفترون على الله الكذب وكفى به إثما مبينا. வேதம் வழங்கப்பட்டவர்களே, உங்கள் முகங்களை நாம் மாற்றி அவற்றை அவற்றின் பின்புறங்களில் நாம் திருப்பி வைத்து விடுவதற்கு முன்பாக, அல்லது அவர்களிலிருந்து சனிக்கிழமை வரம்பு மீறியோரான அஸ்ஹாபு ஸப்த் என்றோரை நாம் சபித்தது போன்று நம்பிக்கை கொள்ளாமல் அவர்களை நாம் சபித்திடும் முன்னதாக உங்களிடமுள்ள வேதத்தை உண்மைப்படுத்துகின்ற, நாம் இறக்கி வைத்த இந்த வேதத்தை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றப்பட்டே ஆகும். நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு நினைவிக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். அதை தவிர உள்ள மற்ற பாவத்தை தான் விரும்பியவருக்கு மன்னிப்பார். எவர் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறாரோ அவர் மகத்தான பாவத்தை திட்டமாக புனைந்துரைத்து விட்டார். நபியே, தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்தி கொண்டதாக கூறுபவர்களை நீர் பார்க்கவில்லையா? எனினும் அவர்கள் கூறுவது போலல்ல, அல்லாஹ் தான் நாடியவரை பரிசுத்தப்படுத்துகிறார். ஒரு அணு அளவும் அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். நபி அல்லாஹ்வின் மீது எவ்வாறு அவர்கள் பொய்யை கற்பனை செய்கிறார்கள் என்பதை கவனிப்பீராக. பகிரங்கமான பாவமாக இருக்க இதுவே போதுமானது. சதக் அல்லாஹுல் அதீம் வசதக் ரசூலுஹு நபியுல் கரீம் வநஹ்னு அலா தாலிக மின ஷாஹிதீன வஷாக்கிரீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரித்தாகுக. சலவாத்தும் சலாமும் ஈருலக சரதா சையீதுல் அம்பியா ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபா பெருமக்கள், தபிஈன்கள், தபா தபிஈன்கள், உலமாக்கள், இறை நேசர்கள், குறிப்பாக இந்த தப்சீருடைய பயானை கேட்டுக்கொண்டிருக்கும்
அனைத்து சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுவின் அருளும் கருணையும் ரஹமத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நிரந்தரமாக நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பான பெரியார்களே, மேலான சகோதரர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரும் கருணையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய அந்த பரிசுத்தமான ஆயத்தான சூரத்து நிசாவுடைய 48வது ஆயத்துடைய விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற வாரம் நாம் இணை வைத்தலில இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று நேரடியாக அல்லாஹுக்கு இணை வைத்தல், இன்னொன்று மறைமுகமாக அல்லாஹுக்கு இணை வைத்தல். நேரடியாக இணை வைத்தலை பற்றி நாம் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அதல்லாத மற்ற பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், பெரும் பாவங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். மூன்று பாவங்கள் இருக்கிறது, அதிலே ஒன்று அல்லாஹுக்கு இணை வைக்கிறது, பெற்றோர்களுக்கு மாறு செய்வது, நோய்வினை பெற்றோர்களுக்கு நோவினை கொடுப்பது, பொய் சத்தியம் செய்வது என்று ஒரு ஹதீஸிலையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி முஸ்லிம் உடைய இன்னொரு ஹதீஸில், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸில் இப்படி சொல்கிறார்கள், இஸ்தனிபு சப்அல் முபிகாத், அழித்து நாசமாக்கக்கூடிய ஏழு பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். அழித்து நாசமாக்கக்கூடிய ஏழு பாவங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு யா ரசூலுல்லாஹ் மா ஹுன்னே, அந்த ஏழு பாவங்கள் என்ன என்பதாக சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள். அதிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது, அஷ்ஷிர்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை இருக்கிறது, வஸ்ஸிஹ்ரு, சூனியம் செய்தல், வக்தலு நஃப்ஸ் அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அநியாயமான முறையில் அல்லாஹ் தடை செய்த ஒரு உயிரை எடுப்பது, கொலை செய்வது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொலை செய்வதை ஹராமாக ஆக்கியிருக்கிறான். உரிமையின்றி மார்க்கம் அனுமதித்த அந்த காரணமின்றி அல்லாஹ் தடை செய்த இந்த கொலையை செய்வது. நாலாவது அக்குலு ரிபா, வட்டியை சாப்பிடுவது. ஐந்தாவது வாக்குலு மாலில் யத்தீம், யத்தீமான பொருளை சாப்பிடுவது, யத்தீம்களுடைய பொருளை சாப்பிடுவது. அடுத்து ஆறாவது வத்தவல்லா யௌம ஸஹஃப், அல்லாஹுடைய பாதையில போரிடுவதற்காக வேண்டி சென்ற ஒரு நபர் போர்க்களத்தில முதுகு, அதாவது புறமிதுகிட்டு காட்டி ஓடி விடுவது, பயந்து எதிரிக்கு பயந்து பின்னால ஓடுறது, இது பெரிய பாவம். வக்ஃபுல் மஹ்ஸனாத்தில் முஃமினாத்தில் காஃபிலாத், ஏழாவதாக ஹசரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறியாத ஒண்ணுமே தெரியாத முஃமீனான பத்தினியான ஒரு பெண்ணை தவறான ஒரு விஷயத்தை கொண்டு இட்டு கட்டுவது, எதுவுமே தெரியாத அப்பாவியான முஃமீனான பரிசுத்தமான பத்தினியான ஒரு பெண்ணை பாவத்தை கொண்டு விபச்சாரத்தை கொண்டு இட்டு கட்டுவது. ஆக இந்த ஏழு விஷயம் மிகப்பெரிய அழித்து நாசமாக்கக்கூடிய பாவம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஏழு ஏழு விஷயங்களிலே முதலாவது ஷிர்க். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக இந்த ஷிர்கு மகத்தான அநியாயம், மிகப்பெரிய பாவம், அது மன்னிக்கப்படாத பாவம் என்று அல்லாஹ் ரசூல் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை நாம், அதாவது வெளிப்படையான தெளிவான இணை வைத்தலை பற்றி சென்ற வாரத்திலே பார்த்தோம்.
இந்த வாரம் நாம் அஷ்ஷிர்குல் அஸ்கர் சிறிய இணை வைத்தல், சிறிய இணை வைத்தல் என்று சொல்லும் பொழுது இதுவும் இணை வைத்தல் தான். ஆனால் இது கொஞ்சம் பவர் குறைந்தது. இதையும் நம்ம செஞ்சிடக்கூடாது, இதையும் நம்ம ஒருபோதும் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை விட்டு தவிர்ந்து கொள்ளும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். யார் இந்த சிறிய ஷிர்க், இதற்கு இன்னொரு பெயர் அர்ரியா முஹஸ்துதி, ரியா என்று சொல்லப்படும். இந்த சிறிய ஷிர்க் என்றால் அடுத்தவர்களுடைய புகழுக்காக வேண்டி தன்னுடைய அமலை செய்கிறது. நம்மளுடைய அது தான தர்மமாக இருந்தாலும் சரி, மக்கள் நம்மளை புகழணும், அது அதாவது கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியாக இருந்தாலும் சரி, மக்கள் மூலம் நாம் சம்பாதிக்க வேண்டும், அல்லது நம்மளுடைய வணக்கமாக இருந்தாலும் சரி, மக்கள் நம்மை பயபக்தியாளர் தொழுகையாளி என்று புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆக மனிதர்களுடைய புகழுக்காக வேண்டி தன்னுடைய அமலை செய்வதிருக்கிறதே, இது ரியா என்று சொல்லப்படும், முகஸ்துதி என்று சொல்லப்படும். இதற்கு இன்னொரு பேர் தான் அஷ்ஷிர்குல் அசுகர், சிறிய இணை வைத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நான் பெரும் பெரும் பாவங்களை, அதாவது நான் அதிகமாக பயப்படுவது இந்த ஷிர்க் அசுகர் என்று சொல்லக்கூடிய இந்த முகஸ்துதியை பற்றி தான், இந்த சிறிய ஷிர்கை பற்றி தான் நான் அதிகமாக பயப்படுகிறேன். காரணம் என்ன? உண்மையான ஒரு மீன் முஸ்லீம் பெரிய ஷிர்க் வைக்க மாட்டான், சிலையை வணங்க மாட்டான். சிலை மட்டுமல்ல, சந்திரனையோ சூரியனையோ மனிதன்களையோ மனிதர்களையோ இறந்தவர்களையோ அல்லது நபிமார்களையோ மலக்கு வானவர்களையோ யாரையும் வணங்க மாட்டான். தெளிவா நமக்கு தெரியும், அல்லாஹ மட்டும்தான் வணங்கணும், மற்ற யாரையும் வணங்கக்கூடாது என்று. இது விஷயத்துல நம்ம கவனமாக இருப்போம். ஆனா அதிகமான நபர்கள் இந்த முகஸ்துதி சிறிய ஷிர்க்குடைய விஷயத்துல கவனக்குறைவாக இருந்து அவர்கள் தோல்வியை சந்திக்கிறார்கள். இதனாலதான் இந்த ஷிர்க்கை பற்றி தான் எனக்கு பயம் என்பதாக ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஹ்மது என்ற கிதாபில் எழுதப்பட்டிருக்கு, இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். மஹ்மூத் பின் லபீத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நான் மிக அதிகமாக பயப்படுவது, உங்களின் மீது மிக அதிகமாக பயப்படுவது என்னன்னு சொன்னா, அது சிறிய இணை வைத்தலான இந்த முகஸ்துதியை தான் நான் அதிகமாக பயப்படுறேன். காலு சஹாம பெருமக்கள் கேட்டார்கள், வமஷிர்குல் அசுகர், சிறிய இணை வைத்தல் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் பொழுது சொன்னாங்க, அர்ரியா முஹஸ்துதி என்பதாக சொன்னார். யகூலுல்லாஹு ஜல்ல வஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறிய இணை வைத்தல், சிறிய இணை வைத்தல் செய்த இந்த மனிதர்களை கியாமத்து நாளில அவர்களுடைய அமல்களுக்கு கூலி கொடுப்பதற்காக வேண்டி அழைக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மக்களுக்கும் கூலி கொடுப்பதற்காக அவர்களுடைய அமலுக்கு, அதாவது பிரதிபலன் கொடுப்பதற்காக வேண்டி அழைக்கும் பொழுது, யார் முகஸ்துதிக்காக வேண்டி உலகத்தில் அமல் செய்தார்களோ, அடுத்தவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அடுத்தவர்களுடைய புகழை நினைத்து யார் அமல் செய்தார்களோ, உலகத்திலே அவர்களிடத்துல சொல்லப்படும் பந்துரு ஹல் தஜிதுன இந்தஹும் ஜஸ்ஆன், இதனுடைய கூலியை நீங்கள் யாருக்காக செய்தீர்களோ அவர்களிடத்திலேயே நீங்கள் சென்று பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி ஆயத்தில் எப்படி சொல்கிறான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித் ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன்
பமன் கானே எர்ஜு லிகா ரப்பிஹி, அல்லாஹுடைய ரப்புடைய அந்த சந்தித்தலை நம்ம அல்லாஹை சந்திப்போம் என்று யார் ஆறுதல் வைத்திருக்கிறார்களோ, நம்பி இருக்கிறார்களோ, யார் நம்பி இருக்கிறார்களோ, நம்ம அல்லாஹை சந்திப்போம் என்று யார் நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் நல்ல அமல்களை செய்து கொண்டே வரட்டும். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அந்த வணக்கத்திலே அல்லாஹுடைய அந்த வணக்கத்திலே யாரையும் இணைத்து விட வேண்டாம். அந்த வணக்கத்தில் யாரையும் உள்ள நுழைச்சிடாதீங்க. யாருக்காக வேண்டியும் அந்த வணக்கத்தில் உங்களுடைய உள்ளத்தில் யாரையும் நினைச்சிடாதீங்க. மற்றவர்களுக்கு இந்த இபாதத்தில் இந்த வணக்கத்தில் பங்கு கொடுத்துடாதீங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபில் சொல்லி காமிக்கிறார். மேலானவர்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், முஸ்லிம் ஷரீஃபில் இடம் பெற்றிருக்கிறது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال الله تبارك وتعالى انا اغنى الشركاء, அல்லாஹ் சொல்றான், நான் இணையாளர்களை விட்டும் இணையாளர்களை விட்டும் நான் பரிசுத்தமானவன். அனிஷிர்கி, யாரு வந்து இணை வைத்தார்களோ, அதாவது உதாரணமாக ஒரு வணக்கத்தை யாருக்காக வேண்டி செய்தார்களோ அவர்களை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். அனைத்து விதமான இணை வைக்கக்கூடியவர்களை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். மன் அமில் அமலன், யார் ஒரு மனிதர் அமல் செய்கிறார், அஷ்ரக ஃபீஹி மஈ கைரி தரக்துஹு வஷ்ஷிர்கஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் அமல் செய்கிறான், அந்த அமலிலே என்னல்லாத மற்றவர்களை இணைத்தால், என்னல்லாத மற்றவர்களை இணைத்தால் அதை நான் விட்டு விடுவேன், அவர் எனக்கு இணை வைத்து விட்டார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸில் புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது, ஜுந்துப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, மன் சம்மா சம்மா அல்லாஹு பிஹி வமன் யுராயி யுராயி அல்லாஹு பிஹி, அதாவது இந்த ஹதீஸிற்கு உலமாக்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, யார் ஒரு அமலை செய்கிறார்கள் மக்கள் அதை கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, லீக்ரிமுஹு அப்படி கேட்டுட்டு அந்த மக்கள் அவனை கண்ணியப்படுத்த வேண்டும், அவனை மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே மக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தால் அப்படி கேட்க வைக்கப்படும். மக்கள் கேட்பாங்க, மக்கள் கண்ணியப்படுத்துவாங்க, மக்கள் அவருக்கு உதவி செய்வாங்க. ஆனா யார் சம்மா அல்லாஹு பிஹி யௌமல் கியாமா, ஆனா மறுமையில இந்த உலகத்தில் அவர்கள் கேட்பார்கள், அல்லாஹுக்காக வேண்டி யார் அமல் செய்வார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில எல்லா மக்களுக்கும் முன்னால இப்படி கேட்க வைப்பான், மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்துவான். அல்லது இப்படி கூட சொல்லலாம், யார் வந்து இந்த உலகத்துல மக்களுக்காக வேண்டி அமல் செய்தார்களோ மறுமை நாளில எல்லா மக்களுக்கும் முன்னால அல்லாஹ் இந்த மனிதனை கேவலப்படுத்துவான், இவர் எனக்காக அமல் செய்யல மக்களுக்காக வேண்டி அமல் செய்தாரு என்று அல்லாஹ் கேவலப்படுத்துவான் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக கண்ணியமானவர்களே, நம்ம ஒருபோதும் இந்த சிறிய ஷிர்கான இந்த முகஸ்துதியின் பக்கம் சென்று விடக்கூடாது. அமலை பரிசுத்தமான எண்ணத்தோடு அமல் செய்யணும். அப்ப பரிசுத்தமான எண்ணம்னா இஹ்லாஸ், பரிசுத்தமான எண்ணம்ங்கிறது இஹ்லாஸ் தான். இஹ்லாஸோடு மன தூய்மையோடு அமல் செய்யணும், மன தூய்மையோடு அமல் செய்யணும். இப்ப இஹ்லாஸுடைய விளக்கம் என்ன சொன்னா, ஃபுதைல் இப்னு அய்யாத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், பரிசுத்தமான எண்ணத்தோடு மன தூய்மையோடு அமல் எப்படி செய்யணும், அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் மக்களுக்காக வேண்டி அமலை விடுறது இருக்கே, தரக்கல் அமலை மக்கள் பார்க்கறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு அமலை விடுறது இருக்கே, அதற்கு பெயர் தான் முஹஸ்துதி, அதற்கு பெயர் தான் இந்த சிறிய ஷிர்க். வல் அமலுல்லி அஜலின்னா சிஷிர்கொன், ஆனா மக்களுக்காக வேண்டி ஒரு அமலை செய்யறது இருக்கே அது வந்து இணை வைத்தல். வல் இஹ்லாஸ் யுஆஃபிக்கல்லாஹு மின்ஹுமா,
இக்லாஸ் சொன்னா என்ன? முகஸ்துதியே இருக்கக்கூடாது, இணை வைத்தலும் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டை விட்டும் யார் பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் முக்லீஸ். அந்த பரிசுத்தமான எண்ணத்திற்கு பெயர் தான் இக்லாஸ். அதனால நம்ம எந்த சூழ்நிலையிலையும் முகஸ்திதியின் பக்கம் சென்றுவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த இந்த முகஸ்துதிக்காக வேண்டி செய்யக்கூடிய இந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதனால நம்ம மறுமையில நஷ்டத்தின் பக்கம் செல்ல வேண்டியது வரும். நஷ்டவாளிகளாக நாம் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதற்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லலாம். ஒரு மனிதர் மக்களுடைய புகழுக்காக வேண்டி அமல் செய்யறதற்கு, அது எப்படின்னு சொன்னா, ஒரு பையில ஒரு மனிதன் சிறிய சிறிய கற்களை நிரப்பிக்கிட்டு ஒரு பைய எடுத்துட்டு போற மாதிரி. இந்த பைய எடுத்துக்கிட்டு எங்க போறான்? கடை தெருவுக்கு போறான். கடை தெருவுக்கு போய் அந்த பைய திறந்து பார்க்கறான். வியாபாரத்துக்கு அது கடைக்கு முன்னால வெறும் கல்லா இருக்கு. இந்த கல்லு எந்த புரோஜனத்தையும் கொடுக்காது, அவன் எந்த பொருளையும் வாங்க முடியாது. ஆனா பைய நிரம்பி இருக்கு, பைய நிரம்பி இருக்கு. எதுக்கு? மக்கள் வேணா சொல்லலாம், ஓ பைய நிறைய பணத்தை எடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லலாம். இந்த மக்கள் இப்படி சொல்றதுனால ஏதாவது புரோஜனம் இருக்கா? அந்த பொருளை வைத்து, அந்த கல்லை வைத்து ஏதாவது சாமான் வாங்க முடியுமா? இதே மாதிரி தான் ரியா, முகஸ்துதி என்பது இதே மாதிரி தான். நம்ம மக்களுக்கு முன்னால நிறைய அமல் செய்யறோம், மக்கள் நம்மளை புகழ்றாங்க. இது பை நிறைய கல்லை நிரப்பிக்கிட்டு போற மாதிரி, இதனால எந்த பிரயோஜனம் இல்லை. நிறைய அமல் செஞ்சு மக்களுக்காக வேண்டி, மக்களுடைய புகழுக்காக வேண்டி அமல் செய்யறதற்கு எந்த பிரயோஜனம் இல்லை. மக்கள் வேண்டாம் சொல்லலாம், அது மட்டும் வேண்டாம் கிடைக்கும். இவர் நல்லா அமல் செய்யறாரு, நல்லா அதாவது திராத்து ஓதுறாரு, நல்ல தான தர்மங்கள் செய்யறாரு என்று மக்கள் சொல்லலாம். இதனால எந்த பிரயோஜனம் இல்லை. இவர் அதாவது மறுமை நாளில இவருடைய அமல்கள் எல்லாம் வீணாகிவிடும் என்பதாக நம்மளுடைய உலமா பெருமக்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஆக எந்த நேரத்திலையும் எந்த விதமான ஷிர்கையும் நாம் செய்துவிடக்கூடாது என்ற ஒரு மகத்தான ஒரு ஒரு சட்டத்தை, ஒரு கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்து நிசாவுடைய 48வது ஆயத்தில் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். இப்படிப்பட்ட பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்றும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான இணை வைத்தலை விட்டும், எல்லா விதமான இணை வைத்தலை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. எல்லா விதமான இணை வைத்தலை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்வதற்கு முயற்சியில இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அமல் செய்தாலும் நான் அல்லாஹிற்காக செய்கிறேன், இந்த அமலில யாருக்கும் கூட்டு இல்லை, நிச்சயமாக அல்லாஹுக்கு மட்டும்தான் இதை செய்கிறேன் என்று நல்ல எண்ணத்தோடு நாம் அமல் செய்ய வேண்டும். இந்த எண்ணத்தை, இந்த நீயத்தை ஒருபோதும் அமல் செய்யும் பொழுது நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நல்லவர்களாக எந்த விதத்திலையும் இணை வைத்து விடாமல் சாலிஹான நல்ல மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم ارحمنا بترك المعاصي أبدا ما بقيتنا يا أرحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.